ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். Ich begrüße jeden einzelnen Angel TV Zuschauer im Namen von Herrn Jesus Christus. இந்த மேய்ப்பனின் மன்னா என்ற தொடரின் மூலமாய் உங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். Ich freue mich sehr, Sie über diese Sendung Hirtens Manna zu treffen. சமீபத்தில் ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட பேசினார். Vor kurzem sprach Gott der Herr mit mir. விரல் விட்டு எண்ணக்கூடிய வருடங்களில் நான் வந்து விடுவேன் என்று சொன்னார். Ich werde kommen in Jahren, die ihr an den Fingern abzählen könnt. தேவனுடைய திருச்சபையே, Gemeinde Gottes, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படு. Bereite dich vor für die Entrückung. தேவனுடைய ஊழியக்காரர்களே, Diener Gottes, உங்களுடைய சபையை ஆயத்தப்படுத்துங்கள். Bereitet eure Gemeinde vor. இயேசு எடுத்துக்கொள்ள வருகிறார். Jesus kommt um mitzunehmen. Er kommt, um seine Braut mitzunehmen. Wir müssen unsere Gemeinden vorbereiten. Schmückt die Gemeinden mit Heiligkeit. சபைகள் பூரணப்படுவதாக. Mögen sie vollkommen werden. வேதம் சொல்லுகிறது. Die Bibel sagt. 1 Thessalonicher புத்தகம் 4 அதிகாரம் 16 17 வசனங்கள் சொல்லுகிறது. 1 Thessalonicher 4 16 und 17 sagen. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். Gott der Herr wird mit Freude. பிரதான தூதனுடைய சப்தத்தோடும். Mit dem Ruf des Erzengels. தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். Und mit den himmlischen Posaunen wird er vom Himmel herkommen. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Da werden die in Christus Verstorbenen als erstes auferstehen. பின்பு நாமும் எதிர்கொண்டு போவோம். Danach werden wir ihm entgegengehen. இவ்விதமாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். So werden wir entrückt. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து rapture என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். Im Englischen heißt diese Entrückung rapture. இது ரகசிய வருகை என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். Bible forscher nennen das Geheimnis kommen. அதன் பின்பதாக அந்திகிறிஸ்து வருவார். Danach wird der Antichrist kommen. உபத்திரவ காலம் வரும். Die Trübsal kommt. மகா உபத்திரவ காலம் வரும். Der Höhepunkt der Trübsal kommt. அர்மகதோன் யுத்தம் வரும். Der Armageddon Krieg kommt. அதன் பின் இரண்டாவது வருகை வரும். Danach kommt das zweite kommen. அதன் பின் ஆயிரம் வருட அரசாட்சி வரும். Danach das tausendjährige Reich. அதன் பின் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு வரும். Danach das Gericht des weißen Thrones. அதன் பின் பரலோகம். Und danach der Himmel. அதன் பின் அக்கினி கடல். Dann das Fegefeuer. இவைகள் எல்லாம் நடைபெறப் போகிறது. Das alles wird geschehen. கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. Die Zeit der Gnade wird zum Ende kommen. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை அது சீக்கிரமாய் வரப் போகிறது. Das geheime Kommen von Jesus Christus ist sehr bald. தேவனுடைய ஊழியர்களே, Diener Gottes, தேவனுடைய திருச்சபையே, Gemeinde Gottes, ஆயத்தப்படு. Bereite dich vor. உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் உலகத்திலே இரண்டு பேர். Es gibt auf der Welt nur zwei, die lebendig aufgenommen worden sind. அதிலே ஏனோக் என்று ஒருவர். Der eine Enoch. எலியா என்று ஒருவர். Der andere Elia. Diese beiden wurden lebendig aufgenommen. நீங்களும் நானும் அவர்களை போல எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். Du und ich werden so entrückt werden wie diese. நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவர்களை நான் முன்னுதாரணமாய் வைக்கிறேன். Ich lege sie als Beispiel für diese Entrückung. ஏனோக்கினுடைய வாழ்க்கையை நான் முன்னுதாரணமாய் முதலாவது கொண்டு வருகிறேன். Als erstes bringe ich das Leben von Enoch als Beispiel. ஆதியாகமம் 5 அதிகாரம் Genesis 5 21 முதல் 24 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். Lies die Verse 21 bis 24. ஏனோக்கை குறித்து வேதம் சொல்கிறது. Die Bibel sagt über Enoch. ஆங்கில வேதம் அழகாய் சொல்லுகிறது. Die englische Bibel sagt. Enoch went on in God's ways. Enoch wandelte auf Gottes Wegen. He was not seen again. Er wurde nicht mehr gesehen. God took him. Gott nahm ihn. தன அருமையான வார்த்தை பாருங்கள். Schaut welch wunderbare Worte. Enoch தேவனோடு சஞ்சரித்தான். Enoch wandelte mit Gott. அவன் திரும்ப காணப்படவே இல்லையாம். Er wurde nicht mehr gesehen. இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது. Dieses Wort berührte mich sehr. உலகத்து ஜனங்கள் திரும்பவும் அவனை காணவே இல்லை. Die weltlichen Menschen sahen ihn nicht mehr wieder. என்ன அர்த்தம்? Das ist die Bedeutung. 65 வருடம் ஒருவேளை அவன் உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம். Vielleicht lebte er 65 Jahre auf der Erde. உலகம் என்பது ஒருவேளை களியாட்டுகளிலே அவன் வாழ்ந்திருக்கலாம். Vielleicht war die Erde umgeben von Vergnügungen. ஆனால் திரும்ப அப்படிப்பட்டவர்கள் அவனை காணவே இல்லை. Aber solche sahen ihn nicht mehr. உலக அசுத்தங்களுக்கு அவன் காணப்படவில்லை. Er war unsichtbar für die Unreinheiten der Welt. உலக சிற்றின்பங்களுக்கு அவன் காணப்படவில்லை. Für die Vergnügungen der Welt war er unsichtbar. உலகத்தின் இச்சைகளுக்கு அவன் காணப்படவில்லை. Für die Vergnügungen der Welt war er unsichtbar. இத்தனை அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். Schaut wie toll das geschrieben ist. He was not seen again. Er wurde nicht mehr gesehen. அவன் மறுபடியும் காணப்படவே இல்லை. Er wurde nicht mehr gesehen. நீங்களும் நானும் உலகத்திற்கு காணப்பட போவதில்லை. Du und ich werden nicht mehr gesehen auf der Erde. நீங்களும் நானும் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோம். Du und ich wandeln mit Gott.
தேவனுடைய திருச்சபையே Gemeinde Gottes வாழ்வது ஒரு தடவை Wir leben nur einmal இனி உலகத்திற்கு நாம் காணப்படாமல் இருப்போம் Lasst uns jetzt für die Welt nicht mehr sichtbar sein உலகத்திற்கு மரித்தவர்களாய் தென்படுவோம் Lasst uns für die Welt gestorben sein தேவனோடு சஞ்சரிப்போம் Lasst uns mit Gott wandeln எத்தனை அருமை பாருங்கள் Schaut wie toll ஏனக்கை போல நாம் வாழ விரும்புவோம் Lasst uns so leben wie Enoch தரி போகட்டும் Lasst es sein ஏனோக் என்றால் என்ன அர்த்தம் Was bedeutet Enoch ஏனோக் என்றால் பிரதிஷ்டை என்ற அர்த்தம் Enoch bedeutet Einweihung எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள் Schaut welch wunderbares Wort ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் அவனுக்கு பிரதிஷ்டை அவசியம் Wenn ein Mensch entrückt werden soll dann muss er eingeweiht sein அல்லது அர்ப்பணிப்பு அவசியம் Er muss hingegeben sein இந்த அர்ப்பணிப்பை குறித்து நான் ஆராய்ந்து பார்த்தேன் Ich forschte über diese Hingabe யாத்ராகம புத்தகம் 32 அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் Lest Exodus 32 Vers 29 முதலாவது பிரதிஷ்டை என்ற பதம் அந்த இடத்தில் தான் வருகிறது Das Wort Einweihung erschien zum ersten Mal ஜனங்கள் பாவம் செய்தார்கள் Die Menschen sündigten மோசே தேவ வைராக்கியமானார் Mose wurde mit Eifer Gottes gepackt கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டார் Er sagt wer steht für Gott லேவி கோத்திரம் அவருக்கு பின்னதாக வந்தது Der Stamm Levi kam hinter ihn உங்கள் சகோதரர்களை விட்டுங்கள் Tötet eure Brüder உங்கள் நண்பர்களை விட்டுங்கள் Tötet eure Freunde உங்கள் பிள்ளைகளை விட்டுங்கள் Tötet eure Kinder என்று மோசே சொன்னார் So sagte Mose லேவி கோத்திரம் எதையும் பார்க்கவில்லை Der Stamm Levi schaute auf nichts போய் வெட்டினார்கள் Sie gingen und töteten அப்பொழுது மோசே சொன்ன வார்த்தை தான் இது Und da sagte Mose diese Worte கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொன்னார் Weiht euch Gott இந்த பிரதிஷ்டை என்ற வார்த்தையை நான் ஆராய்ந்து பார்த்தேன் Ich forschte über dieses Wort Einweihung அதை குறித்து எபிரேய பதம் அழகாய் போட்டிருக்கிறது Im Hebräischen bedeutet es Yadmala Yadmala Y-A-D M-A-L-A Yadmala என்று எழுதப்பட்டிருக்கிறது Es heißt Yadmala Yadmala என்றால் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தேன் Ich forschte was Yadmala heißt உன் கைகளை நிரப்பு என்று அர்த்தமாம் Es bedeutet fülle deine Hände இந்த வார்த்தையை நான் ஆராய்ந்து பார்த்தேன் Ich forschte dieses Wort நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் என் கைகளை நிரப்புவதற்கும் என்ன ரகசியம் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்தேன் Was hat meine Entrückung mit dem Füllen meiner Hände zu tun? தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் Ich sage euch das, was Gott mir offenbarte. நீங்களும் நானும் கைகளை நிரப்பும் பொழுது மாத்திரமே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் Nur wenn du und ich unsere Hände füllen, werden wir entrückt werden. தேவனுடைய கரத்தோடு நம்முடைய கரத்தை இணைக்க வேண்டும் Wir müssen unsere Hand mit Gottes Hand vereinen. அவரோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் Wir müssen mit ihm einen Bund schließen. தேவனுடைய கரத்தோடு நம்முடைய கரம் இணைவதுதான் உடன்படிக்கை. Bund bedeutet unsere Hand vereinen mit Gottes Hand. திருமணத்தை எப்படி நடக்கிறது என்று பாருங்கள். Schaut wie Eheschließung passieren. கணவனும் மனைவியும் கரம் பிடிக்கிறார்கள். Mann und Frau nehmen sich an der Hand. ரெண்டு கரம் இணைகிறது. Zwei Hände vereinen sich. திருமண உடன்படிக்கை. Der Bund der Ehe. அதேபோல இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தோய்ந்த கரங்கள். Genauso die Hände von Jesus Christus in Blut verschmiert. ஞானஸ்தானம் எடுத்த தண்ணீர் தோய்ந்த உங்கள் கரங்கள் Deine in Wasser getauchten Hände தேவனுடைய கரத்தோடு இணைகிறது Es vereint sich mit Gottes Hand இதற்கு பெயர்தான் உடன்படிக்கை Das bedeutet Bund ரகசிய வருகையில் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தேவனுடைய கரத்தோடு நம்முடைய கரம் இணைய வேண்டும் Damit wir im Geheimen kommen entrückt werden müssen unsere Hände mit Gottes Hand vereint sein உங்கள் கரம் தேவனுடைய கரத்தோடு இணைந்திருக்கிறதா Ist deine Hand mit Gottes Hand vereint தேவனுடைய கரத்தோடு இணைந்திருக்க வேண்டும் Es muss mit Gottes Hand vereint sein அப்பொழுது ரகசிய வருகையிலே உங்களை அழைத்து செல்லுவார் Dann wird er euch im Geheimen kommen mitnehmen நாம் நினைக்கலாம் Wir denken அந்த காலம் வேறு Jene Zeit damals anders இந்த காலம் வேறு என்று நினைக்கலாம் Die heutige Zeit ist anders அந்த நாட்களும் இதே போல் தான் இருந்தது Damals war es genauso wie heute பலதார மனங்கள் இருந்தது Es gab verschiedene Herzen கூடாரங்கள் இருந்தது Es gab Zelte மாற்று உலோகங்களை வைத்து காரியங்கள் செய்வது அந்த நாட்களில் இருந்தது Es gab verschiedene Arbeitsweisen வன்முறைகள் இருந்தது Es gab Gewalttaten இந்நாட்களை போல அந்நாட்களும் இருந்தது Wie die heutigen Tage waren auch die damaligen இதே போல கொடிய காலம் தான் அந்த காலமும் Die heutige Zeit ist genauso grausam wie die damalige ஆனால் ஏனோக்கு பிரதிஷ்டையோடு வாழ்ந்தார் Aber Enoch lebte mit Einweihung தேவனோடு சஞ்சரித்தார் Er wandelte mit Gott எடுத்துக்கொள்ளப்பட்டார் Er wurde aufgenommen இந்த பிரதிஷ்டையை குறித்து பார்த்து வருகிறோம் Wir schauen auf diese Hingabe
Pradista endal kaiyodu kaiyanaivathu. Einweihung bedeutet Hand mit Hand vereinen. Ungal kaigalai nirappuvathu. Eure Hände zu füllen. Moondru kaariyangalai ungal munbadai vaikkiren. Ich möchte drei Dinge vor euch legen. Mudhalavathu Yonadab endra oru manidhanum Yehuvum thangal karathai inaikkirargal. Als erstes vereinen Yonadab und Yehu ihre Hände. Rendu Rajakkalin puttagam 10th adhigaram 15th vasanathai vaasithu paarungal. Lest 2. Könige 10. Kapitel 15. Vers. Jehu radathil varugirar. Jehu kommt auf dem Wagen. Vairakyamai varugiran. Er kommt eifrig. Devan mel vairakyam. Eifer in Gott. Ulaga vairakyam alla. Es ist keine weltliche Eifer. Maamsa vairakyam alla. Kein fleischliches Eifer. Devan mel vairakyam. Eifer in Gott. அப்பொழுது யோனதாப் எதிர்கொண்டு வருகிறான். Da kommt ihm Jonadab entgegen. யோனதாபை பார்த்து கேட்கிறான். Er fragt Jonadab. யோனதாபே. Jonadab. என்னுடைய இருதயம் உன்னுடைய இருதயத்தோடு செமையா இருக்கிறது. Mein Herz ist deinem Herz wohlstimmig. உன் இருதயம் என் இருதயத்தோடு செமையா இருக்கிறதா என்று கேட்கிறான். Ist auch dein Herz wohlgestimmt gegenüber meinem? இருக்கிறது என்று சொல்கிறான். Er sagt ja. அப்பொழுது இந்த யெகு சொல்லுகிறான் உன் கைகளை தா. Und da sagt dieser Jehu, gib mir deine Hände. உன் கைகளை என் கைகளோடு நிரப்பு. Fülle deine Hände mit meinen. அவனுடைய ரதத்தில் ஏற்றி கொள்ளுகிறான். Er nimmt ihn auf seinen Wagen. தேவ பிள்ளைகளை நன்றாய் ஆராய்ந்து பாருங்கள். Liebe Kinder, forscht gut. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைராக்கியத்தோடு வருகிறார். Gott der Herr kommt mit Eifer. ஆயிரம் ஆயிரம் ரதங்களோடு வருகிறார். Er kommt mit tausenden von Wegen. உங்கள் இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தோடு செம்மையா இருந்தா. Wenn euer Herz vereint ist mit Jesu Herz. எடுத்துக்கொள்ளப்படும் நாளிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். Werdet ihr am Tag der Entrückung entrückt werden. யெகுவின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். Schaut auf das Leben von Jehu. அவனிடத்தில் இருந்ததெல்லாம் வைராக்கியம். Alles was er hatte war Eifer. கைகளை தா என்று சொல்லுவதற்கு அர்த்தம் என்ன? Was bedeutet dieser Vers gib mir deine Hände? கடைசி நாட்களிலே கர்த்தருக்காக வைராக்கியம். In der Endzeit Eifer für Gott. இந்த வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். Gott sucht Leute mit Eifer. அநேகர் குளிர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். Viele sind in einer kalten Lage. அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறார்கள். Sie sind weder heiß noch kalt. அது பரிதாபமான ஒரு வாழ்க்கை. Es ist bemitleidenswert. இது கடைசி நாட்கள். Es sind die Endzeit. தேவனுடைய திருச்சபையே வைராக்கியம் கொள். Gemeinde Gottes werde eifrig. எழும்பு. Steh auf. கர்த்தருக்கா எழும்பு. Steh auf für Gott. வைராக்கியம் கொள். Werde eifrig. ஒரே ஒரு வாழ்க்கை. Es gibt nur ein Leben. எத்தனை வைராக்கியம் பாருங்கள் யெகுவனிடத்தில் இருந்தது. Schaut wie viel Eifer Jehu hatte. இந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. Diese Eifer brauchen du und ich. ஒரே ஒரு வாழ்க்கை. Nur ein einziges Leben. இது கர்த்தருக்காக. Es ist für Gott. ஜெபத்திலே வைராக்கியம். Eifer im Gebet. வசனங்களை வாசிப்பதில் வைராக்கியம். Eifer im Lesen der Bibel. ஊழியம் செய்வதில் வைராக்கியம். Eifer im Dienen. நாம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வைராக்கியமாய் தான் ஆரம்பிக்கிறோம். Am Anfang von unserem Dienst sind wir sehr eifrig. இடையிலே குளிர்ந்து போய் விடுகிறோம். Aber danach werden wir kalt. காரணம் என்ன? பிரச்சனைகள். Was ist der Grund? Probleme. குடும்ப பிரச்சனைகள். Probleme in der Familie. சபையில் பிரச்சனைகள். In der Gemeinde. மற்ற பிரச்சனைகள். Andere Probleme. வியாதி பிரச்சனைகள். Krankheiten. இவைகள் நம்மை தாக்குகிறது. All das attackiert uns. இதில் குளிர்ந்து போய் விடுகிறோம். Darin werden wir kalt. இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைராக்கியமாய் மாற்றப் போகிறார். Gott möchte uns heute eifrig machen. அக்கினி ஜுவாலையாய் மாற்றப் போகிறார். Er möchte uns zum Feuer verwandeln. இன்றைக்கு உங்கள் ஊழியம் ஆரம்பிக்கப் போகிறது. Heute beginnt dein Dienst. அன்பான தேவனுடைய ஊழியக்காரராகிய என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். Ich war erstaunt, als mein geistlicher Vater Vincent Selvakumar mir eine Prophezeiung gab. நான் மரித்து போவேன் என்று நினைத்து கொண்டு அவருடைய இல்லத்திற்கு நான் கடந்து சென்றேன். Ich ging zu seinem Haus mit dem Gedanken, dass ich sterben werde. ஊழியத்தை என் பிள்ளையின் கரத்திலே கொடுத்துவிட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகளை பிரசங்கம் பண்ண சொல்லுவேன் என்று நினைத்தேன். Ich dachte, ich werde meinen Dienst in die Hände meiner Kinder geben und sie predigen lassen. இதோடு என்னுடைய ஊழியம் முடிந்து போனது என்று நினைத்தேன். Damit ist mein Dienst vollendet. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் தேவ ஊழியக்காரர் பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்களிடத்தில் இதை நான் சொல்லவில்லை. Ich sagte es aber nicht meinem geistlichen Vater Vincent Selvakumar. நான் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். Ich ging bitte bete für mich. பெரிய ஆச்சரியம் எனக்கு காத்திருந்தது. Eine große Überraschung wartete auf mich. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள். Gleich am Anfang vom Gebet sagte er Prophezeiungen. தேவன் சாட்சியாய் இருக்கிறார். Gott ist Zeuge.
மகனே மரித்து போவேன் என்று இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாய் மைன் சோன் டு காம்ஸ் ஹியர் மிட் தி கிடங்கன் டு வீர் ஸ்டெர்பன் நான் விருத்தாப்பிய நானே என்று வந்திருக்கிறாய் டு டெங்க்ஸ் டு பீஸ்ட் வேர்ட்லோஸ் நீ இப்பொழுது மரிக்க மாட்டாய் டு வீர் ஸ்டெர்ப்ஸ் நீ ஸ்டெர்பன் இனி தான் உனுடைய ஊழிய ஓட்டமே ஆரம்பிக்கிறது எஸ் யெட்ஸ் ஃபெங்க் டைன் லவ் இம் டீம்ஸ் அன் அந்த ஓட்டம் சிவிங்கியை போல இருக்கும் என்று திஸ் அ லவ் வீட் வீ அண்ட் லியோபார்ட் சைன் இப்படி சொன்ன பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன் Als er das sagte war ich erstaunt இன்னும் பல காரியங்களை சொன்னார்கள் Er sagte noch vieles mehr இதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டேன் Ich war erstaunt als ich das hörte எனக்குள் புதிய எழுச்சி உண்டானது Eine Erneuerung kam in mir அதன் பின்பதாக தான் இன்றைக்கு உலகம் எத்திசையிலும் நான் பயன்பட்டு வருகிறேன் Und erst danach wurde ich weltweit von Gott gebraucht தானே ஆச்சரியம் பாருங்கள் Schaut welch große Wunder ஒருவேளை என்னை போல நீங்கள் மரித்து போவேன் என்று நினைத்து கொண்டு இப்பொழுது இருக்கலாம் Vielleicht seid ihr mit dem Gedanken wie ich dass ihr sterben werdet இதோடு உங்கள் ஊழியம் முடிந்து போனது என்று நினைக்கலாம் Dass hiermit euer Dienst beendet sei இனி தான் உங்களுடைய ஊழியம் ஆரம்பிக்க போகிறது Euer Dienst wird erst jetzt anfangen உற்சாகப்படுங்கள் Werdet mutig. பிரச்சனைகளை பாராதிருங்கள். Schaut nicht auf die Probleme. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற இயேசுவை பாருங்கள். Schaut auf den Jesus der vor euch steht. அவரோடு கரம் கோர்த்து கொள்ளுங்கள். Vereint eure Hände mit ihm. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 வசனம் சொல்கிறது. 1 Timotheus 2 Vers 8 sagt. பரிசுத்தமான கரங்களை உயர்த்த வேண்டுமா? Hebt eure heiligen Hände. பரிசுத்த கரத்தை உயர்த்தும் பொழுது கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பார். Wenn ihr eure heiligen Hände hebt, wird Gott eure Hand halten. வெளிப்படுத்தல் 7:9 சொல்கிறது. Offenbarung 7:9 sagt. கைகளிலே குருத்தோலையினால் நிரப்பி இருந்தார்கள். Ihre Hände waren gefüllt mit Palmzweigen. குருத்தோலை என்பது ஜெயத்தை குறிக்கும். Palmzweige bedeuten Sieg. வெற்றியை குறிக்கும். Es bedeutet Sieg. உங்கள் கரங்களை வெற்றியால் நிரப்புங்கள். Füllt eure Hände mit Sieg. வைராக்கியத்தால் நிரப்புங்கள். Füllt sie mit Eifer. பரிசுத்தத்தால் நிரப்புங்கள். Füllt sie mit Heiligkeit. ஜெயத்தால் நிரப்புங்கள். Füllt sie mit Sieg. ரகசிய வருகையிலே உங்களை எடுத்துக் கொள்ளுவா. Er wird euch entrücken. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Wir werden jetzt beten. கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். Gott wird euch auferstehen lassen. இந்நாள் உங்களுக்கு விசேஷித்த நாள். Dieser Tag ist ein besonderer Tag. இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். An diesem Tag werdet ihr gesegnet. உங்கள் ஊழியத்தை மறுபடியும் புதுப்பித்து உங்கள் கரத்திலே கொடுக்க போகிறார். Er erneuert deinen Dienst und gibt es wieder in deine Hände. தேவன் என் உள்ளத்திலே உணர்த்துகிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Ich sage das, was Gott der Herr mir im Herzen zeigt. உங்கள் ஊழியம் முடிந்து Dein Dienst ist nicht beendet. உங்கள் ஊழியம் தொடங்க போகிறது. Sondern es wird anfangen. ஒரு வழி அடைபடும் பொழுது. Wenn ein Weg verschlossen wird. புது வழிகளை திறப்பார். Öffnet er neue Wege. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Wir werden jetzt beten. உங்கள் சபைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். Betet für eure Gemeinden. உங்களுடைய ஊழியத்திற்காய் ஜெபம் பண்ணுங்கள். Betet für eure Dienste. இப்பொழுது முழங்கால் படியுங்க. Kniet euch hin. கர்த்தர் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். Gott ist mitten unter euch. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Wir werden jetzt beten. தேவன் புதுவிதமான ஊழியத்தை உங்கள் கரத்திலே கொடுக்க போகிறார். Gott wird euch neue Dienste in eure Hände geben. எழும்பு, எழும்பு. Steh auf, steh auf. சியோனே, பலன்கொள். Zion, werde mutig. அசுத்தன் உன்னிடத்தில் வருவதில்லை. Der Unreine kommt nicht zu dir. விருத்த சேதனம் இல்லாத உன்னிடத்தில் வருவதில்லை. Der Unbeschnittene kommt nicht zu dir. சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே. O gefangene Tochter Zion. உன் கழுத்தின் கட்டுக்களை அவிழ்த்து விடு. Lockere die Fesseln an deinem Hals. கர்த்தர் உன் அருகாமையில் வருகிறார். Gott kommt an deine Seite. தேவன் பேசுகிற வார்த்தை இது. Das sind die Worte, die Gott spricht. தேவன் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். Gott zeigt mir jetzt. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Guter Vater, wir danken dir. உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். Danke für deine Gegenwart. இதோ நான் ஆவியிலே பார்க்கிறேன். Hier, ich sehe im Geist. அநேகருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறதை பார்க்கிறேன். Die Gefäße von vielen fließen über. தாவீது சொன்னார். David sagte. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Mein Gefäß fließt über. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Mein Gefäß fließt über. உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. Eure Gefäße fließen über. வெறுமையா இருந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. Die leeren Gefäße fließen über. கானா ஊரிலே வெறுமையா இருந்தது நிரம்பி வழிந்தது. Das was in Kana leer war wurde gefüllt. குறைவான பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. Die mangelnden Gefäße werden gefüllt. தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. Gottes Kraft kommt. நன்றி தகப்பனே. Danke Vater. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. Danke für deine Gegenwart. ஓடு. Lauf. என் அன்பு மகனே ஓடு. Mein lieber Sohn lauf. தேவன் சொல்கிறார். Gott sagt. ஜீவன் தப்ப ஓடு. Lauf um dein Leben. திரும்பி பாராதே. Schau nicht zurück. திரும்பி பார்த்த உன்னை மறுபடியும் நான் சொல்கிறேன் ஓடு என்று சொல்கிறேன். Dem der du zurückgeschaut hast, sage ich wieder lauf. இழந்தவைகளை திருப்பி கொள்வாய். Du wirst das verlorene wieder bekommen. ஆவீது இழந்தான். David verlor. இழந்தவைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். Er bekam alles verlorene zurück. இன்றைக்கு திருப்பி கொடுக்கிறார். Heute gibt er es zurück. தகலத்தையும் திருப்பி கொடுக்கிறார். Er gibt alles zurück. பயப்பட
Fürchtet euch nicht. Jesus sagt, ich komme sehr bald. Ich komme sehr bald. Seid vorsichtig und bekehr dich. Thank you, Lord. Danke, Vater. Danke für deine Kraft. Im Namen von Jesus Christus bitten wir dich, Vater. Kartra Jesu Kristuvin Kribayum, Pidavaya Devunude Anbum, Parsuttavianode Anyunyaikyamum, Ungalanaivarodum, Sagala Parsuttavangalodum Kooda Irupadaga. Amen. Amen. Die Gnade Jesu Christi, die Liebe Gottes und die Gemeinschaft mit dem Heiligen Geist mögen mit euch und mit allen Heiligen sein. Amen. Amen.